நான் சுந்தரமூர்த்தி. சென்னையில் வந்து ஒரு 35 வருஷமாக அந்த மருத்துவத்துறையில் இருக்கோம். எங்கள் ஒரு பெரிய கனவு ஒரு மருத்துவத்தை வந்து இன்டகிரேட்டட் ஹோலிஸ்டிக் ட்ரெடிஷ்னல் ஒரு இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணணும்னு. அந்த இன்ஸ்டியூட்டை நம்ம இப்போ திருமலை வாயில் பச்சையம்மன் கோயில் எதிரில் இன்றைக்கி அமைச்சர் நாசர் திறந்து வைக்க நம்ம இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். இது உள்ளே வந்து அலோபதி கம் சித்தா யோகா நேச்சுரோபதி ஆயுர்வேதா அப்புறம் ஒரு ஹோலிஸ்டிக்காக ஆயில் மசாஜு அக்குப்ரெஷர் ஃபிசியோதெரப்பி பஞ்சகர்மா அதுக்கப்புறம் ஹீலிங் டயட் கவுன்சிலிங் மருந்தில்லா மருத்துவத்துக்கு தேவையான எல்லா உதவிகளையும் நாம் இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த மருத்துவ முறை மூலமாக தொடர்ச்சியாக மாத்திரை மருந்துகள் சாப்பிட்டு சாப்பிட்டு சளிச்சு போனவங்க எல்லாருமே வந்து மருந்தில்லா மருத்துவத்துக்குள்ளே எப்படி வர்றது அப்படின்றதுக்கு இந்த இன்ஸ்டியூட் வந்து உதவி செய்யும். இது வந்து எங்கள் சன் கோகுல் பிரியா. நீங்கள் உணவே மருந்து மருந்தே உணவு அப்படின்ற மருந்தே உணவுன்ற இருக்கிற இந்த காலகட்டத்தில் உணவே மருந்தாக மாற்றுறது அப்படின்ற நம்ம பாரம்பரிய உணவு கலாச்சாரத்தை நாம் இங்கே வந்து அறிமுகப்படுத்துகிறோம். உணவின் மூலமாக நோயிலிருந்து நம்ம எப்படி தற்காத்து கொள்வது, உணவுனால் எப்படி நோய் வருது, அதிலிருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது அப்படின்ற மெத்தடாலஜியை இங்கே நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். அது இல்லாமல் யோகா நேச்சுரோபதி மூலமாக எளிய உடற்பயிற்சிகள் ஆசன பயிற்சி பிராணாயாமம் மூச்சு பயிற்சி தியான பயிற்சி இதன் மூலமாக வந்து நம்ம இந்த பஞ்ச கோஷத்தை இந்த உடம்பை நம்ம எப்படி பாதுகாக்கிறதுன்றதையும் இங்கே கற்றுக் கொடுக்குறோம். மேலும் சித்தா டாக்டர்ஸ் ரொம்ப பெரிய டாக்டர்ஸ் ரெண்டு பேர் வராங்க. யோகா நேச்சுரோபதியில் பிஹெச்டி பண்ண 3 டாக்டர்ஸ் வராங்க. அப்புறம் ஆயுர்வேதா பஞ்சகர்மா டாக்டர்ஸு தெரப்பிஸ்ட்டு ஆயில் மசாஜ் தெரப்பிஸ்ட்டு வருமான டாக்டர் பழனின்னு ஒரு பெரிய டாக்டர் நம்மளோட இப்போ ஐக்கியமாயிருக்காங்க. அப்புறம் உணவு பழக்க வழக்கத்தின் மூலமாகவே உடலில் இருக்க எல்லா நோயும் எப்படி விரட்டுறதுன்றதுக்கான டாக்டர் சுதா நம்மளோட வந்து இப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய டீமோடு நம்ம இந்த மருத்துவமனையை இயக்கிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஆக்சுவலாக நாசர் அமைச்சர் பால்வளத்துறை அமைச்சர் நாசர் வந்து இப்போ திறந்து வச்சார். அவர் கூட நம்ம பேபி சேகர் அப்படிங்கிற கவுன்சிலர் பட்ட செயலர் கவுன்சிலர் உதயகுமார் இது மேயர் உதயகுமார் அதுக்கப்புறம் இங்கே கவுன்சிலர் சக்திவேல் இவங்கெல்லாம் சேர்ந்து இப்போ இதை வந்து திறந்து வச்சாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நிகழ்வு. ஒரு மருத்துவ முகாம் இன்றைக்கி ஒரு 4 வகையான மருத்துவ முகாம் நடத்துகிறோம். ஒன்று வந்து டயபெட்டிக் ரிவர்சல் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் ஜென்ரல் கேம்ப்பு ஃபிசியோதெரப்பி கேம்ப்பு அப்புறம் வந்து இது நேச்சுரோபதி யோகா கேம்ப்பு இதெல்லாம் சேர்ந்து இப்போ பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு நிறைய பேஷண்ட்ஸ் வந்து குணமாக இங்கே வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. வணக்கம். இன்றைக்கி மெட்கோல்ட் இன்னகிரேஷன் வந்திருக்கீங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னுடைய பேர் வந்து ரூபேஷ். இது இந்த மெட்கோல்டுடைய ஓனர் சுந்தரமூர்த்தியோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. சின்ன வயசுலேருந்தே அவர் எனக்கு நல்லா தெரியும். சொல்லப்போனால் எங்கள் எல்லாருக்கும் அவர் வந்து என்ன சொல்லுவாங்க, மாஸ்டர் மாதிரி. அவருக்கு தெரியாத விஷயமே இருக்காது மேக்ஸிமம். மெடிக்கல் ஃபீல்டில் அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ மருந்தில்லா மருத்துவம்ன்ற கான்செப்டில் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் அவர் ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ இனாக்ரேஷன் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ ஏஜ்டு பீப்புள் ரொம்ப எங்கேயுமே போய் கியூர் ஆகலை அப்படின்ற சுச்சுவேஷனில் இருக்கவங்களுக்குலாம் இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு அது எஸ்பெஷலி திருமலை வாயில் அம்பத்தூர் சரௌண்டிங்ஸ் அப்படிலாம் வந்து அவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். ஏன்னா எதுனாலும் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போக வேண்டியிருக்கும். ஸோ நியர்பையில் இந்த மாதிரி ஒரு மருந்தில்லா மருத்துவம் அப்படின்னும் போது எல்லாருக்குமே ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், தன்னை அறியாமலே ஒரு சந்தோஷம் வரும். இங்கே வந்து கியூர் ஆகிட்டு போயிட்டாங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் தேடி வர ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ என்னோடய ஃபீல் என்னென்னா எல்லாருடைய சப்போர்ட்டும் இருந்துச்சுனாக்கா சீக்கிரமே இது எல்லாருக்கும் ரீச் ஆகும். அதனால் எல்லோரும் நிறைய பேர் வந்து இதனால் வந்து பயன்பெறுவாங்க. பயன்பெறும்போது அதாவது ஒரு மருந்துனால் கியூர் ஆகிறதுக்கும் மருந்தில்லா மருத்துவத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா சைட் எஃபெக்ட்ஸ் வரலாம், சில பேருக்கு ஒத்துக்காத போகலாம், சில பேருக்கு உடல் ஒத்துழையாமல் இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக ஏஜ்டு பீப்புள் 40+ இருக்கவங்களுக்குலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யார் வந்து சத்யா மருத்துவமனைன்னு மருத்துவமனை வச்சுருக்காங்க குளத்தூர் ரெட்டேரியில். நம்ம மருத்துவமனை திருப்பளவுக்கு வந்திருக்காங்க. எங்கள் மருத்துவமனை பார்த்தீங்க எப்படி இருந்தது? அருமையாக அமைச்சிருக்காரு. அவருடைய ஒரு 33 வருட கால உழைப்பை வந்து இன்றைக்கி கனவை நனவாக்கியிருக்காரு. அற்புதமான ஹாஸ்பிட்டலு, இந்த பகுதி மக்களுக்கு நல்ல சேவை செஞ்சு மேலும் அவளை அவர் நல்லபடியாக வளர்கிறதுக்கு இறைவனுடைய ஆசீர்வாதத்தோடு அப்படியே வருது. எங்களை மனமாற வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். எல்லா துறைகளிலையும் அவர் இங்கே ஸ்பெஷலிஸ்ட்டை வச்சுருக்காரு. எல்லாருடைய டாக்டரோட ஒத்துழைப்போடு அவர் மேன்மேலும் வளர எங்களுடைய மனமாற வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சிருக்கோம். இது நல்லாயிருக்கு சார். கொரோனா பிள்ளை நல்லா எல்லாத்தையும் நிறைய பேர் காப்பாற்றி விட்டுருக்காரு.
நிறைய பேர் பிழைச்சிருக்காங்க. ஆமாம் ஆமாம், கொரோனா இப்போ இல்லை, எங்கேயுமே ஆக்சிஜனே கிடைக்கல. இந்த ஒரு ஹாஸ்பிட்டல் தான் நினச்சி தாம்பரத்துலேருந்து இங்கே வந்தாங்க. ஆமாம், தாம்பரத்துலேருந்து உயிர் பிழைச்சி போயிருக்காங்க. நான் திருமலை வாயிலிருந்து வரேன். ஆமாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், சித்தா ஓமியா எல்லாமே இருக்குது. ம், மக்களுக்கு ரொம்ப தெரியாதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கலாம். எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பராக சூப்பராக இருந்துச்சு. ஹாஸ்பிட்டலே ஃபுல்லாகிடுச்சு, ஃபுல்ல இடமே இல்லை. ம், ஒருத்தர் ஆம்புலன்ஸ்லேயே வச்சுக்கிட்டு சுற்றினாங்க, இடம் இல்லாமல். நான் செல்வராஜ், காஸ்ட் அக்கௌண்டன்ட், கம்பெனி செக்ரட்டரி அண்ட் லாயர். நம்ம சுந்தரமூர்த்தி சாரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் இந்த மெட்கோல்டு புது ஹாஸ்பிட்டல் பிரான்ச்சை ஓப்பன் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு காலையிலேருந்து இங்கே தான் இருக்கிறோம். இந்த பிரான்ச்சில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டிஸ்லாம் பார்க்கும்போது எனக்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அலோபதி அண்ட் தென் அதர் இந்தியன் சிஸ்டம்ஸில் இருக்கிற எல்லா சிஸ்டம்ஸும் வாட்டர் தெரபி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் வந்து நம்மளுடைய மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு முக்கியமாக எல்லா விதமான சொல்யூஷனும், அது சொல்கிற மாதிரி மருந்தில்லா மருத்துவம்ங்கிற ஒரு பாயிண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. இவருடைய பிஸ்னஸும் இவருடைய சேவையும் வாழ்க வாழ்க என்று நான் மனதார வாழ்த்தி நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம். கண்ணன் அமிர்தலிங்கம், கோயம்புத்தூர்லேருந்து வரேன். சார், சுந்தரமூர்த்தி சாரை வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக எனக்கு ரொம்ப இந்த கோவிட் சீசன்லேருந்தே எனக்கு வந்து நல்லா தெரியும். அவருடைய மருத்துவ சேவை ரொம்ப என்ன சொல்கிறது, பாராட்டுறதுன்றதை விட அதை அதுக்கு மேலே ஏதாவது வார்த்தை இருந்துச்சுன்னா அதை சொல்லலாம். இப்போ ரெண்டாவது யூனிட் இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் ரொம்ப குறிப்பாக சொல்லக்கூடிய ஹைட்ரோதெரபி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்று இருக்குது. அது வந்து கிட்னி டயாலிசிஸு, டயபெட்டிஸு, அப்புறம் ப்ரெஷர் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப சிம்பிளஸ்ட் மெடிசன், மருந்தே இல்லாமல் மாத்திரையே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மெடிசன் இருக்குது. அப்புறம் நேச்சுரோபதி இருக்குது, அப்புறம் ஆயில் மசாஜ் இருக்குது. ஸோ வரிசையாக சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இதெல்லாம் வந்து பயன்பெறணும், அதாவது செலவையும் கம்மியாக பண்ணி உடம்புக்கு உடலுக்கு வந்து பக்க விளைவுகள் இல்லாத மாதிரி ஒரு மருத்துவத்தை வந்து ஒரு சுந்தரமூர்த்தி சார் கொடுக்குறதுன்றது வந்து இந்த சமுதாயத்துக்கான ஒரு மிகப்பெரிய சேவை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஹாய், வணக்கம். இந்த மெட்கோல் இனாக்ரேஷன் வந்திருக்கீங்க, என்ன நினைக்கிறீங்க? என் பேர் சரவணன். ஆக்சுவலாக சுந்தரமூர்த்தி சார் வந்து என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவர் இன்றைக்கி இது மாதிரி ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தார், என்ன எனக்கு கூப்பிட்டுருந்தாரு, வந்திருந்தேன். வந்து பார்த்தேன், சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக மெயின் ரோடு பக்கத்துலேயே ஒரு நல்ல ஆம்பியன்ஸில் சூப்பராக பண்ணியிருக்காங்க, பார்க்கவே நல்லா இருக்குது. எது மாதிரியான இங்கே இருக்குது? இங்கே பார்த்தாங்க நிறைய வந்து இப்போ கன்சல்ட்டிங், ஓபி கன்சல்ட்டிங் அண்டு டயாலிசிஸ் மெயினாக போட்டிருக்காங்க நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் தான் டயாலிசிஸ் வச்சுருப்பாங்க, பட் இங்கே நிறைய ரூம் டயாலிசிஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஆயுர்வேதிக், வேறு என்ன, ஆயில் மசாஜ் எல்லாமே வந்து கம்பைண்டாக, ஆக்சுவலாக தனித்தனியாக நம்ம தேடுறதுல எல்லாமே ஒரே இடத்துல கம்ப்ளைண்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது சார். பார்க்குறது மக்களுக்கு எந்தளவுக்கு பயன்படுறீங்க? கண்டிப்பாக நான் இந்த ஏரியாவில் இருக்கவங்க ஒரு வாட்டி கண்டிப்பாக ஃபஸ்ட் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் வந்து மெட்கோல்டு இன்னக்ரேஷன், மெட்கோல்டு வந்து ஹைட்ரோதெரபி இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கீங்க. ஆமாம் ஆமாம். ஹைட்ரோதெரபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டிலேயே ஃபஸ்ட்டு பண்ண ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா நம்மளோட மெட்கோல்டு ஹாஸ்பிட்டலாம் பண்ணியிருக்கோம். அது ஒரு நல்ல விஷயம். இதில் பார்த்து மெட்கோல்டில் பண்ண விஷயம் அப்படின்னா ஹைட்ரோதெரபி வந்து ஒன் ஆஃப் த பெட்டு, அது வந்து பெட் தெரப்பி மாதிரி தான் இருக்கும். அது வந்து ஃபுல்லாக வந்து ஹாட் வாட்டர் எமர்ஷன் சொல்லுவாங்க. அது யூஸ் பண்ண போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெயினாக வந்து கிட்னி டயாலிசிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டப்பை வந்து மினிமம் 25 டேஸ் யூஸ் பண்ணாங்கன்னா டயாலிசிஸே வந்து போக வேண்டாம். அதுக்குண்டான வேலைகள் தான் அந்த டப் தெரப்பி பண்ணுது உங்களுக்கு. இது வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. யார் வந்து என்னுடைய ஜிஎஃப்ஐ ஃப்ரெண்டு, எம்ஜிஆர் மொபைல்ஸ், நங்கநல்லூரில் மொபைல் கடை வச்சுருக்காங்க. எங்கள் மருத்துவமனை திறப்பில் வகை அழைப்பை ஏற்று வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ அவருக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் பார்த்தாரு, அதை பற்றி ஒரு சில கருத்துக்களை சொல்லணும்னு நான் கேட்டுக்கிறேன். சார் வந்து என்ன இன்வைட் பண்ணும்போது மருந்து இல்லா மருத்துவம்னு சொல்லி இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சரி, அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாள் திங்க் பண்ணி பார்த்துட்டு சரி இன்வைட் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக போய் பார்க்கலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அதுக்காக நேற்று தான் நான் திருநெல்வேலியிலேருந்து காலையில் தான் வந்தேன். காலையில் வந்தவொடனே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி இங்கே வந்துட்டேன். வந்து பார்த்தா ரொம்ப ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸாகவும் இருக்குது. அதே சமயத்தில் உள்ளே வந்தோடனே நமக்கு அந்த மெட்கோல்டுங்கும் போது அந்த கோல்டுக்கு ஏற்ற மாதிரி பேருக்கு ஏற்ற மாதிரி சேரம் தங்கமான ஆள், அதனால் ரொம்ப சந்தோஷம். அதில் ப்ளஸ் ஒரு சிம்பிள் இருக்குல்ல, அது மாதிரி அவரோட வேல்யூ வந்து 1000 கோடிக்கு மேலே ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஒவ்வொரு வியூவும் நல்லாயிருக்கு. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச 2-3 பேர் கூட பார்ட்னர்ஷிப்பாகவும் இதில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க.
என்னையும் இதில் ஒரு பார்ட்னராக சேர்த்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ஆமாம், அது போக நான் சொல்லணும்னு நினச்ச நிறைய விஷயம் இருக்குது. இதில் வந்து இந்த வாட்டர் வச்சு ஒரு தெரப்பி பண்ணுறாங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். இந்த கிட்னி ஃபெயிலியருக்கெலாம் வந்து மருந்து கொடுத்தே நம்ம ஊரில் சாவடிச்சிடுறாங்க, அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல, காப்பாற்றுற மாதிரி ஒரு விஷயமா இருக்குது. அதில் ரொம்ப சந்தோஷம். எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக நான் ரெஃபர் பண்ணுவேன். எனக்கு எங்கள் ஏரியாலையும் இது மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் சேர் சீக்கிரமாக போடணும்னு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். திருமலை வயல் மாசிலாமணீஸ்வரர் நகர்லேருந்து பிடிச்சிருக்கு ரொம்ப, அதனால் சரின்ட்டு வந்தோம். இங்கே வந்து சுகர் டெஸ்ட் எடுத்திருக்கோம், டெஸ்ட் கொடுத்துருக்காங்க, ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. வேற எதுவும் இன்னும் பார்க்கல. அடிக்கடி வர மாதிரி? ஆ, அடிக்கடி வரலாம். ஆ, ஏற்ற மாதிரி இருக்கு. ஆ, இருக்கு. எங்களுக்கு பக்கத்திலே இருக்கிறதுனால வசதியாகவும் இருக்கு. ஆ, பார்க்குறாங்க சார். ஆ, இருக்காங்க சார். ஆ, சரி இருக்கு. உங்களுக்கு பரவாயில்ல, நல்லா இருக்கு. எங்களுக்கு சௌரியமா இருக்கும்னு நினைக்கிறோம். பக்கத்தில் இங்கே வீடு, சிவன் கோயில் பக்கத்தில் தான் வீடு. ஆ, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நீங்கள் வந்தோம். மருத்துவ வசதிகளாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு? ஆ, இருக்கு, பரவாயில்ல இருந்தால் நினைக்கிறோம். அந்த ஏதாச்சும் டெஸ்ட் எடுத்தீங்களா? இப்போ சுகர் டெஸ்ட் எடுத்தோம். ஆ, சுகர் இல்லை, பரவாயில்லன்ட்டாங்க. ஏற்ற மாதிரி இடமா, நல்ல சிறப்பான இடமா இருக்கா? ஆ, இருக்கு, பரவாயில்ல, நல்லா தான் இருக்க மாதிரி இருக்கு. இன்னக்ரேஷன் ஃபங்க்ஷன் வந்திருக்கேன். இதோட ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது, நல்லா எல்லா வசதியும் இருக்கு. சித்தா, ஆயுர்வேதா, எல்லா இதுவுமே இருக்குது. மக்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஜனங்களும் நல்லா வருவாங்க. நல்லா எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது, நல்லா மெயினான இடத்துலையும் இருக்குது. இங்கே உள்ள மக்களுக்கு இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நல்ல ஹாஸ்பிட்டல், நல்ல ஃபெசிலிட்டி, நல்லா இருக்குது. எல்லா சித்தா ஆயுர்வேதிக் எல்லாமே நல்லா பார்க்கலாம். நாட்டுக்கும் நல்லா இருக்கும். உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் இது நல்ல ஃபெசிலிட்டியாக இருக்கும். நல்லா பார்த்து இது பண்ணிங்க.